ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகாபரிவாலை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் மகானுக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு காணிக்கையை கொண்டு வருவார்கள் வசதி இருக்கிறவா பொன் பொருள் பணம்னு காணிக்கை தருவா ஆனால் மகான் ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடும் யார்கிட்டையும் எந்த காலத்திலையும் பார்க்க மாட்டார் அவரோட பார்வையில் எல்லாரும் சமம்தான் அதே சமயம் யார் எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்க மாட்டார் அது சம்பந்தமான ஒரு அழகான நிகழ்வு ஒரு சமயம் நடுத்தர வயசில் ஒரு பெண்மணி மகா தரிசிக்க வந்திருந்தா அவளோட கணவர் அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருந்தார் அந்த பெண்மணி தான் கொண்டு வந்திருந்த பழம் பூ எல்லாத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் வச்சு மகான் முன்னிலையில் சமர்ப்பித்தார் அதோட பையிலேருந்து ரூபா நோட்டுக்கட்டு ஒன்றை எடுத்து அந்த மூங்கில் தட்டில் வச்சார் அந்த பெண்மணி இப்படி காணிக்க கொடுக்கறது வழக்கந்தான் அதனால் அந்த மூங்கில் தட்டை நகர்த்தி எடுத்து வைக்க சொல்வார் மகான்னு நினச்சிட்டு அணுக்கு தொண்டர் பக்கத்தில் வந்தார் சட்டுன்னு அதை தொடாதேன்னு கையசைச்சார் மகான் அடுத்து அந்த பெண்மணி கிட்ட இது எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு ரூபா நோட்டு கட்ட காமிச்சு கேட்டார் பெரியவா மடத்து சார்பில் நடக்கிற வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு உதவலாம்னு அந்த பெண்மணி முடிக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம் அவளுக்கு இந்த பணம் வேண்டாம் இதை நீயே எடுத்துட்டு போ மகான் சொல்ல அந்த பெண்மணி உள்பட எல்லாருமே கொஞ்சம் திகச்சு போயிட்டா பெரியவா ஏன் அப்படி சொல்கிறாருன்னு புரியாமல் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்க மகானே பேச ஆரம்பிச்சார் உன்னோட ஆத்துக்காரருக்கு என்ன வருமானம் இது அந்த சம்பாத்தியத்தில் மிச்சம் பிடிச்சதா அடுத்த கேள்வி கிட்ட இருந்து பிறந்தது சுவாமி இது அவரோட சம்பளத்தில் மிச்சம் பிடிச்சது இல்லை வேற வழியில் வந்தது தயங்கி தயங்கி அந்த பெண்மணி சொன்னார் வேற என்ன பெரியவா என்னோடய ஆத்துக்காரர் எல்லாத்தையும் நீதி நேர்மையோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவர் யாரோ ஒரு கான்ட்ராக்ட்காரன் இவர் என்ன வற்புறுத்தினாலும் கேட்காம இந்த தொகையை அவர் பையில் வச்சுட்டு போயிட்டான் இது நேர் வழியில் வந்தது இல்லைங்கிறதால இதை தான தர்மத்துக்கு செலவு பண்ணிடலாம்னு நினச்சோம் அதான் வேத பாடசாலைக்கு கொடுக்கலாம்னு வார்த்தைகளை முடிக்காமல் தழுத்தழித்தார் அந்த பெண்மணி அவர் அமைதியாக சில வினாடிகள் உத்து பார்த்தார் மகான் இது நல்ல வழியில் வந்த பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட விவரமே கேட்டேன் ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நேர் வழியில் வராத பணத்தை கொண்டு என்ன செஞ்சாலும் அது நல்லதை பண்ணாது நேர் வழியில் வரதை தான தர்மம் பண்ணுறது தான் புண்ணியம் அதனால் இதை நீயே எடுத்துட்டு போ போனால் முடிஞ்சா உன் ஆத்துக்காரரோட சம்பாத்தியத்தில் மிச்சம் பிடிச்சி அதை சேமித்து கொடு அப்படின்னு மகான் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டுட்டார் அந்த பெண்மணி புண்ணியம் வேணும்னா எத்தகைய பொருளை தானம் பண்ணணும்னு அன்னைக்கு பரமாச்சாரியார் நடத்தின பாடத்தின் மூலம் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுது நிறைய உழைக்கணும் அப்படி உழைச்சி சம்பாதித்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணி அதில் மிச்சம் பிடிச்சு தானம் பண்ணணும் அதுதான் புண்ணியம் மகாபிரிவா அருள்வாக்கு இதயம் கடவுளோட இருப்பிடம் ஆனால் அதை குப்பை தொட்டியாக வச்சுட்டுருக்கோம் நல்ல எண்ணத்தால் இதயத்தை மெழுகி சுத்தப்படுத்துங்கோ தியானத்து மூலம் கடவுளை அதில் குடிய மற்றவர்களிடம் வம்பு பேசி பொழுத வீணாக்கக்கூடாது அந்த சமயத்தில் கடவுளோட திருநாமத்தை ஜெபிச்சு புண்ணியத்தை சேர்த்துக்கோங்கோ செவுத்தில் பட்ட பந்து திரும்பி நம்மக்கிட்டே வரா மாதிரி நாம் செஞ்ச செயலுக்கான பலன் நம்மக்கிட்டே திரும்பும் தர்மம் சத்தியம் போன்ற உயர்ந்த விஷயங்களை உலகத்தில் இருக்கிற மத்தவாக்கிட்ட பரப்புறத்துக்கு முயற்சி பண்ணணும் கவலைகள் எல்லாத்தையும் ஞானமாகிய தண்ணீரில் அமைக்கிடணும் அப்போ நீருக்குள் முழுகிய கூட மாதிரி மனசு பரமலேசாயிடும் பாவம் பண்ணணும்னு யாரும் ஆசைப்படுறதில்லை ஆனாலும் நம்மளோட பாவசமம் ஏறிண்டே இருக்குது அதுக்கு காரணம் நம்ம மனசில் இருக்கிற ஆசைகள் தான் அந்த ஆசைகளை போக்கிட்டால் பாவங்கள் சேராது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர